இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவை லோக்சபா தொகுதியில் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதான்னு மூணு கட்சிகளும் நேருக்கு நேர் மல்லுக்கட்டுது. திமுகவில் கணபதி ராஜ்குமார், அதிமுகவில் சிங்கை ராமச்சந்திரன், பாரதிய ஜனதாவில் மாநில தலைவர் அண்ணாமலை களமிறங்கியிருக்காங்க. அண்ணாமலை போட்டியிடுறதால மொத்த தமிழக மக்களோட கவனமும் கோவை பக்கம் திரும்பியிருக்கு. யாருக்கு வெற்றி கிடைக்கும்னு இப்போவே பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுருக்கு. கோவையில் போட்டி ரொம்ப டஃப்பாக இருக்குது. எப்படியாவது அண்ணாமலையை தோற்கடிச்சிடணும் அப்படின்னு திமுக முழு வீச்சில் கங்கணம் கட்டிக்கிட்டு களம் இறங்கியிருக்கு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் திமுக வேட்பாளர் யாருன்னு தெரியாமல் மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அந்த கட்சி பிரச்சாரத்தில் திடீர் கூத்து ஒன்று அரங்கேறிட்டு இருக்குதான். கோவை தொகுதி பொறுப்பாளராக மந்திரி டிஆர்பி ராஜா நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு தான் போகிற இடமெல்லாம் வரவேற்பு கிடைக்குதான். வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களாம். எந்த இடத்துக்கு போனாலும் அவருக்கு தான் சால்வை போத்துறாங்க. அவர் கையில் தான் பூங்கொத்து கொடுக்குறாங்க. அவருக்கு தான் ஆரத்தியும் எடுக்கிறாங்க. அவருக்கு தான் பொட்டும் வச்சு விடுறாங்க, கை கொடுக்குறாங்க. என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வேட்பாளரே புலம்புற அளவுக்கு கூத்து நடக்குது. கடைசியாக கோவையில் வடமாநில மக்களை சந்திக்க திமுக வேட்பாளர் போனார். பொறுப்பாளரும் கூடவே இருந்தார். அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கு தடபுடலாக வரவேற்பு கிடைச்சது. குதிரையை வச்சு வரவேற்பு கொடுத்தாங்க. வடமாநில தொப்பியை மாட்டி அழகு பார்த்தாங்க. பூங்கொத்து கொடுத்தாங்க. மழை சாரல் மாதிரி மலர் தூவி விட்டாங்க. எல்லாம் ராஜாவுக்கு தான் கிடைச்சது. எதுக்காக வந்தோங்கிறதையே மறந்து மனுஷன் செம்ம குஷி ஆயிட்டாரு. கூடவே வந்த வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு எந்த மரியாதையும் வரவேற்பும் கிடைக்கல. கூட்டத்தில் 10-ஓட 11-ஆவது ஆளா பாவம் போல மனுஷன் இருந்தாரு. அவரை கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்கல அமைச்சர் ராஜா. நடக்கிறதையெல்லாம் கவனிச்ச உடன்பிறப்புங்க சில பேர், மாப்பிள்ளை இவரு தான், ஆனால் இவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படின்னு படையப்பா படத்தில் வர ரஜினி செந்தில் காமெடி காட்சியை இதோட கம்பேர் பண்ணி பேசி சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கட்சிக்காக உயிரையே கொடுக்க ரெடியாக இருக்கிற உடன்பிறப்புங்க சில பேர் டிஆர்பி ராஜாவால் வெக்ஸ் ஆகிட்டாங்க. இப்படியே போனால் ஒரிஜினல் வேட்பாளரோட முகம், பேர், அடையாளத்தை எல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க. அவருக்கு ஓட்டு கிடைக்குமானே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க. மொத்தத்தில் எதையும் வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிச்சிட்டு இருக்காரு கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார்.